எஸ்டர்டே எபிசோட் வந்து பாந்திதா அனிருத்தும் அவங்கவுங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறதோட முடிஞ்சிருப்போம். இன்றைக்கி எபிசோட் சந்தன் நகரில் லெமோனியோட ஹால்தி செரிமனியில் ஸ்டார்ட் ஆகும். அங்கே வந்த ரிலேஷன்ஸ் எல்லோரும் லெமோனிக்கு ஹால்தி வச்சு நடத்திட்டுருப்பாங்க. அப்போது பாந்திதா தனக்கு ஹால்தி செரிமனி நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுவாங்க. அந்த டைமில் ஜெலோக்கில் சாரி கட்டியிருக்க தாக்குமா, சம்பூர்ணா, அப்புறம் சுமதிமா எல்லாருமே சேர்ந்து பாந்திதாவை கூட்டி வந்து இருத்துவாங்க. தாக்குமா சொல்லுவாங்க, சுமதிமாவை பாந்திதாவுக்கு நீங்கள் முதல் ஹால்தி வைக்க சொல்லி. அப்போது சுமதிமா வந்து மஞ்சள் எடுத்து பாந்திதாவுக்கு பூசுவாங்க. அப்புறமா தாக்குமா வந்து பூசுவாங்க. அதுக்கப்புறமா சம்பூர்ணா வந்து சொல்லுவாங்க, நான் வந்து பையன் வீட்டு சார்பாகவும் பொண்ணு சார்பாகவும் பூசணும். ஏன்னு சொன்னால் நான் பொண்ணுக்கு அக்காவாக இருக்கேன், பையனுக்கு அம்மாவாக இருக்கேன், அதனால் நான் டபுளாக போடணும்னு சொல்லிட்டு பாந்திதாவோட முதல்ல ரெண்டு தரம் மஞ்சள் பூசுவாங்க. அப்புறம் டப்போட்டுப்போர் ரெண்டு பேருமே மஞ்சள் பூசிட்டு இருக்க எல்லாருமே சேர்ந்து பாந்திதாவை சுற்றி டான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதோட பாந்திதாவோட இமேஜினேஷன் முடியும். காளி தாத்தி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பாந்திதாவை கூப்பிடுவாங்க டான்ஸ் பண்ண சொல்லி. அப்போ பாந்திதா அங்கேருந்து டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. பாந்திதாவோட சேர்ந்து வேறு ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. அப்போது அனிருத் என்ன செய்வாருன்னா ட்ரிங்க்ஸ் சேவ் பண்ணுற மாதிரி அதுக்குள்ளே நடந்து பாந்திதாவோட டான்ஸை பார்த்துட்ருப்பாங்க. பாந்திதா அனிருத்துக்கிட்ட வந்து அனிருத்தை சுற்றி டான்ஸ் பண்ணிட்டுருப்பாங்க. அப்புறம் பாந்திதாவும் அனிருத்தும் ஒரு இடத்துல இருப்பாங்க. பாந்திதா அனிருத்துக்கு மேலே இருப்பாங்க. அப்போது அனிருத் சொல்லுவார், நான் வந்து என்னோட காதலையும் இந்த மஞ்சளையும் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன், இது எங்களோட ஹால்தி செரிமனின்னு சொல்லிவிட்டு பாந்திதாவுக்கு மஞ்சள் எடுத்து அவங்களோட கன்னத்தில் பூசுவாங்க. அப்போ பாந்திதா சொல்லுவாங்க, நான் அவங்களோட லைஃப்பில் எப்போவுமே வண்ணமயத்தை தான் வச்சுருப்பேன், இன்னிலேருந்து உங்கள் லைஃப் வண்ணமயமாக மாறிடுமென்னு சொல்லி தன்னோட கிணத்துலேருந்து மஞ்சளை தன்னோட கிணத்துலேருந்து அனிருத்ர கிணத்துக்கு தானே பூசி விடுவாங்க. அப்போது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் ஹாப்பி ஹால்தின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் யாரும் அழுகிற சத்தம் கேட்கும். அப்போது ரெண்டு பேரும் எழும்பி வந்து பார்ப்பாங்க. லிபோனி அழுதுட்ருப்பாங்க, காளிப்பாட்டி வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு பாந்திதாவும் அனிருத்தும் வருவாங்க. அப்போ லிபோனி பாட்டிக்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு கூட பிறந்த அண்ணன் தான் யாரும் இல்லை, ஆனால் நான் அண்ணன் நினச்சவர் கூட இந்த மேரேஜுக்கு வேறு இல்லை, அண்ணன் செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாத்தையும் யார் எனக்காக செய்வாங்க, என்னோட மாமியார் வீட்டிலேருந்து கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்கிறதுன்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. நீங்கள் இன்னொரு வாட்டி ஆண்டிக்கு கால் பண்ணி அவங்க பையனை கூட்டிகிட்டு வர சொல்லி கேளுங்க, அவர் எனக்கு அண்ணனுக்குரிய கடமைகள் எல்லாம் செய்யணும்னு சொல்லுவாள். அப்போது பாட்டி நிமிந்து பார்ப்பாங்க, அனிருத் நிற்பார். அப்போ அனிருத்தை வர சொல்லி கூப்பிடுவாங்க. அனிருத்த கிட்டே வந்து கும்பிட்டுட்டு வருவார். பாட்டி கேட்பாங்க, லிபோனியோட அண்ணனால் வர முடியலை, ஆனால் யாருக்குமே லிபோனியோட அண்ணன் யாருன்னு தெரியாது, அதனால் இந்த மேரேஜில் லிபோனியோட அண்ணனாக ஆக்ட் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க. அதுக்கு அனிருத் ஓகேன்னு தலையாட்டுவார். அப்போது பாட்டி என்ன செய்வாங்கன்னா தலைப்பாகை எடுத்து அனிருத்தோட தலையில் கட்டி விடுவாங்க. லெபோனி வந்து அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுவாங்க. பாட்டி அனிருத்கிட்ட லெபோனிக்கு அண்ணனுக்குரிய எல்லா ரிச்சுவல்ஸையும் செய்ய சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ பாந்திதா அந்த இடத்துக்கு வந்து சொல்லுவாங்க, ஏன் ஓகே பண்ணினீங்க, நாம தான் இவங்க எல்லாரையும் விட்டு தூரமாக இருக்கணும், ஆனால் அண்ணனை பக்கத்தில் இருந்து சடங்குகள் செஞ்சால் எல்லாருக்கிட்டேயும் அறிமுகமாகணும், அவங்கள சுற்றியே இருக்கணும், நமக்கு அது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படியே துக்கமாட்டை ப்ரே பண்ணுவாங்க, எப்படியாச்சும் லெபோனியோட அண்ணனை வர வச்சுடுங்க, அதுதான் எல்லாருக்குமே நல்லதுன்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. கிருஷ்ணா நகரில் துப்பூர் வந்து பேக்கில் உடுப்பெல்லாம் அடுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம் சந்திரச்சூர் ரூமுக்குள்ளே வந்து பேகை தட்டி விட்டுட்டு சொல்லுவார், நாங்கள் எங்கேயுமே போகலன்னு. அப்போ துப்பூர் சொல்லுவாங்க, நான் உங்களோட அம்மா சொல்லித்தான் இதையெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கேன், லிபோனிக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பிரதர் தானு சொன்னதும் சந்திரச்சூருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். துப்பூரோட கழுத்தை பிடிச்சிட்டு சொல்லுவார், என்ன ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறதா நினைக்கிறியா, நான் எங்கேயுமே போகிறதில்ல, பாந்திதாவை தேடி கண்டுபிடிக்கணுமெண்ட. உடனே துப்பூர் சொல்லுவாங்க, எந்த நேரம் உங்களுக்கு பாந்திதா 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 தானா, பாந்திதாவை தவிர உங்களுக்கு வேறு எதுவுமே முக்கியம் இல்லையான்னு சொல்லுவார். அப்போ சந்திரசூர் அவங்கள தள்ளி விடுவாங்க. துப்பூர் சொல்லுவாங்க, தாக்குமா தான் சொன்னாங்க, உங்கள் அம்மா சொன்னதால் எங்கள் ரெண்டு பேரையும் சந்தன் நகருக்கு போய் ஒரு நாள் லெபோனியோட மேரேஜ் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு வர சொல்லி. அப்படின்னா நான் ப்ராப்ளம் இல்லை, நான் டக்குமாக்கு எல்லாத்தையுமே சொல்கிறேன், நீங்கள் பாந்திதாமையில் என்ன நினைப்பில் இருக்கிறீங்க, பாந்திதாவால் தான் உங்களால் எங்கேயுமே போக முடியாதுன்னு சொல்கிறேன்னு சொன்னதும் சந்திரத்தூர் ரொம்பவே ஷாக்கிங்காக டுப்பூரை பார்த்துட்ருப்பாரு.
சந்தன் நகரில் ஃபோன் ரிங் ஆகும். அப்போ போந்திதா அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறதுக்கு போவாங்க. அதுக்குள்ளே லெபோனி வந்து ஃபோனை அட்டன் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் சந்தர்ச்சூர், ஹலோ நான் சந்தர்ச்சூர் பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. அப்போது லெபோனி அண்ணா நீங்களான்னு சொன்னதும் சந்தர்ச்சூர் சொல்லுவார், நாம்மா நாளைக்கு நான் மேரேஜுக்கு வரேன் என்று சொல்ல, இங்கெல்லாம் லெபோனி ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் மேரேஜுக்கு வரீங்களா ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க. அதை கேட்டதும் போந்திதா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. அப்போ டுப்பூர் நினைப்பாங்க, இந்த டைமில் வந்து இவரால் போந்திதாவையும் அனிருத்தையும் தேட முடியாது, அவங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் மேரேஜ் பண்ணிடுவாங்க. லெமோனியோட மேரேஜுக்கு போகிற டைமில் நான் எப்படியாச்சும் சந்திரச்சூரோட மனசில் இடம் பிடிச்சிருவேன், அவர் என்ன கண்டிப்பாக வைஃபை ஏற்றுப்பாருன்னு நினச்சிட்ருப்பாங்க. அப்போது சந்திரச்சூர் சொல்லுவார், என்னால் அண்ணியை கூட்டிகிட்டு வர முடியாது, ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நான் மட்டும்தான் அவனோட மேரேஜுக்கு வாரேன். இதை கேட்டதும் டுப்பூரோட முகம் ரொம்பவே சேடாகிடும். சந்திரச்சூர் டுப்பூரை திரும்பி பார்ப்பார். அப்போது லெபோனி சொல்லுவாங்க, பரவாயில்ல அண்ணி வரட்டி என்ன பண்ணுறது, நீங்கள் வாரீங்களே அதுவே எனக்கு போதும், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லுவாங்க. அப்போது சந்திரச்சூர் சொல்லுவார், நாளைக்கு என்னோடய தங்கச்சியை நான் மனக்குளத்தில் பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கிறேன், நாளைக்கு நாங்கள் சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுவாங்க. அப்போது அந்த இடத்துக்கு போந்திதா கிட்ட அனிருத் வருவாங்க. லெபோனி ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. துளசிப்பூரில் சம்பூர்ணா வந்து ட்ரிலோச்சனுக்கு டீ எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போது ட்ரிலோச்சன் கேட்பார், அனிருத் கால் பண்ணாரா, எப்படி இருக்கானா, எங்கே இருக்கான்னு கேட்க சம்பூர்ணா சொல்லுவாங்க, அனிருத் கால் பண்ணலையே என்று சொல்ல அந்த டைம் பினோய் வருவார், அனிருத் கால் பண்ணார், நான் பேசினேன், சம்பூர்ணாவும் பேசினாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லுவார், அனிருத் எனக்கு நிறைய டாய்ஸ் வாங்கிட்டு வருவதுன்னு சொன்னாங்க. அப்போ சொல்லுவார், அதுக்கு நாங்கள் இந்த பகையை கொல்லணும், அப்போ தான் அனிருத் திரும்ப வருவாருன்னு சொல்லுவார். அப்போது ட்ரிலோச்சன் சொல்லுவார் பிஹாரி கிட்ட, பினோயை ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அவனை அமைதிப்படுத்தி வச்சுருக்க சொல்லி. பிஹாரி வந்து பினோயை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிற, பினோய் வந்து பிஹாரிக்கு அடிச்சிட்ருப்பார், பொய் சொல்லாத பொய் சொல்லாதன்னு. சம்பூர்ணா அங்கேருந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போது ட்ரிலோச்சன் சொல்லுவார், சம்பூர்ணாவான் நிற்க சொல்லி. அப்போது சம்பூர்ணா நிற்பாங்க. அப்போது ட்ரிலோச்சன் சொல்லுவார், இந்த கண்டிஷனில் கூட பினோய் வந்து என்மினிட்டியை பற்றி நினச்சிட்ருக்காரு, ஆனால் இந்த நிலைமைக்கு அவர் ஆளாக்கினாக்கில் நீ அவ்வளோ சீக்கிரமாக மன்னிச்சிட்டியா, இப்போ எனக்கு சொல்லு அனிருத்தும் போந்திதாவும் எங்கே இருக்காங்கன்னு. அதுக்கு பதிலாக நான் உனக்கு என்ன வேணும்னாலும் செய்கிறேன், உனக்கு விலக்கூடிய நகைகள் வேணுமா, உடுப்புடவை வேணுமா, பங்களா வேணுமா, என்ன வேணும்னாலும் கேளு, நான் அதுக்கு பதிலாக கொடுப்பேன், ஆனால் அனிருத்தும் போந்திதாவும் எங்கே இருக்காங்கன்னு சொல்ல சொல்லி கேட்பார். ட்ரிலோச்சன் டீ கப்பை கையில் எடுத்துகிட்டு சம்பூர்ணா கேட்பார், சொல்லு உனக்கு இதில் என்ன வேணும்னு கேட்பார். அப்போது சம்பூர்ணா சொல்லுவாங்க, அனிருத்தும் போந்திதாவும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் மேரேஜ் பண்ணிக்கணும், போந்திதா இந்த வீட்டு மருமகளாக வரணும், இது மட்டும்தான் எனக்கு வேணுமெண்டு. ட்ரிலோச்சன் என்ன செய்வார், கையில் அந்த டீ கப்பை கீழே போட்டு உடச்சிட்டு சொல்லுவார், இது எப்போவுமே நடக்காது, அனிருத்தும் போந்திதாவும் எப்போவுமே ஒன்று சேர முடியாது, அதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன்னு சொல்லுவார். ட்ரிலோச்சன் சம்பூர்ணா கிட்டே சொல்லுவார், நான் இவ்வளோ நாளும் உங்ககிட்ட ரொம்ப அன்பாகவும் சாஃப்டாகவும் பேசிகிட்ருக்கேன், ஆனால் நாங்கள் ஜமீன்தார், எங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு உண்மையை வரவழைக்கிறதுன்னு சொல்ல சம்பூர்ணா சொல்லுவாங்க, நான் ஒரு அக்கா, அதே நேரம் ஒரு அம்மா, அதை மறந்துடாதீங்க, என்னோட உறவில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் போந்திதாக்கும் அனிருத்துக்கும் இடையில் உள்ள உறவில் விரிசல் வர நான் விட மாட்டேன், அவங்களோட உறவு உடைஞ்சு போகிறதுக்கு நான் எப்போவுமே அனுமதிக்க மாட்டேன், அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன அடிக்கலாம், கொல்லலாம், ஏன் உயிரோடு எரிக்கலாம், என்ன பண்ணாலும் என்கிட்டேருந்து உங்களால் உண்மையை வரவழைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ட்ரிலோச்சன் ரொம்ப கோபமாக சத்தம் போட்டுவிட்டு அங்கேருந்து போயிடுவார். லெபோனி வந்து கதிரையில் இருப்பாங்க, போந்திதா அவங்களோட காலில் கலர் பூசிட்டு இருப்பாங்க, ரெட் கலர், அதாவது வந்து அல்டா ரிச்சுவல்னு சொல்லி அந்த செரிமணி பண்ணுறதுக்காக அவங்களோட காலில் கலர் பூசிட்டு இருப்பாங்க. அப்போ யாரும் வந்து லெபோனியை கூப்பிடுவாங்க. அப்போ லெபோனி அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. போந்திதா ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ யோசிப்பாங்க, அனிருத்தும் ரொம்ப நேரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கும் ரெஸ்ட் இல்லை, ரொம்ப டயர்டாக இருப்பார் ஏன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்படியே போந்திதா அதுலேயே தூங்கிடுவாங்க. போந்திதா தூங்கிட்டுருக்கிறப்ப அனிருத் வந்து அவங்கள்ட்ட காதில் ஏதோ ஈரக போடுவாங்க. அப்போ போந்திதா திடுக்கிட்டு எழும்புவாங்க, எழும்பி பார்க்க அனிருத் இருப்பாங்க. அனிருத் வந்து போந்திதாவை கூட்டிகிட்டு இன்னொரு பிளேஸுக்கு போவார், அங்கே வந்து காலில் போந்திதாவை கதிரையில் இருக்க வச்சுட்டு காலை பிடிப்பார். அப்போ போந்திதா சொல்லுவாங்க, நீங்கள் என்னோடய காலை தொடக்கூடாதுன்னு. அனிருத் பை ஃபோர்ஸாக அவட காலை இழுத்து காலில் வந்து ரெட் கலர் பூசுவார். அவர் சொல்லுவார், நானும் அல்டா ரிச்சுவல் வந்து பண்ணணும், அந்த சம்பிரதாயம் செய்யணும்னு சொல்லிவிட்டு அவட காலில்
கலர் பூசிட்டு இருப்பார். ஒரு காலை பூசிட்டு மற்ற காலையும் பூசிக்கொண்டு இருப்பார். அப்போ போந்திதா சொல்லுவாங்க, நீங்கள் மணமகனாகவும் நான் மணமகளாகவும் எங்களோட மேரேஜையும் நான் கிணவுல தான் பார்த்துருக்கேன், ஆனால் எங்களோட கிணவு கிணவாகவே போகக்கூடாது என்று சொல்ல அனிருத் சொல்லுவார், நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் கிணவு காண்றோம், அதனால் கண்டிப்பாக இது நாளைக்கு நினைவாகும், நாங்கள் ரெண்டு பேரும் மணமகன் மணமகளாக மேரேஜ் பண்ணிப்போம் என்று சொல்லுவார். அப்போ போந்திதா ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே நிமிர்ந்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு முன்னால் சந்திரச்சூர் வந்திருப்பார். அவர் இவங்களை பார்த்ததும் கையில் கன்று எடுப்பார். ஆனால் அனிருத் வந்து போந்திதாவோட காலில் கலர் பூசிட்டு தான் இருப்பார். அனிருத்துக்கு சந்திரச்சூர் வந்தது தெரியாது. போந்திதா ரொம்பவே பயமாக பெருமூச்சு எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ அனிருத் நிமிர்ந்து என்னென்னு பார்க்க அதுக்குள்ளே சந்திரச்சூர் அனிருத்தை ஷூட் பண்ணிடுவார். அனிருத்தோட பிளட் வந்து போந்திதாவோட ஃபேஸ் ஃபுல்லாக தெரிச்சிடும். போந்திதா பெரிய சத்தமாக சக்கா பாபுவான்னு சத்தம் போடுவாங்க. அனிருத் பயத்தோடு ஓடி போவாங்க. அங்கே போய் என்னென்னு கேட்பாங்க. போந்திதா கேட்பாங்க, நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகலையாண்டா. அனிருத் சொல்லுவார், நான் உனக்கு முன்னாடி தானே இருக்கேன், பாருண்ணா நல்லா தான் இருக்குது, என்னாச்சு ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டியாண்டா. போந்திதா சொல்லுவாங்க, ஆமாண்ணா ரொம்ப பெரிய கெட்ட கனவு கண்டு, அது ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அனிருத்தை ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்டுருப்பாங்க. போந்திதா அனிருத்தை ஹக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே சொல்லுவாங்க, எதுவுமே தப்பாக நடக்கக்கூடாது, என்னால் உங்களை விட்டு வாழவே முடியாதுன்ட்டு அனிருத்தும் சொல்லுவார், என்னாலேயும் உன்னை விட்டு பிரிஞ்சு வாழவே முடியாது, நான் உனக்கு ப்ரொமிஸ் பண்ணுறேன், எங்களை யாராலுமே செப்பரேட் பண்ண முடியாது, நான் என்றைக்குமே உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன் என்று சொல்லுவார். அப்போ போந்திதா சொல்லுவாங்க, இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குதுன்னு சொல்ல காளிதாதி ராணி என்று கூப்பிடுவாங்க. போந்திதா சொல்லுவாங்க, பாட்டி கூப்பிட்றாங்கன்னா போகணுமென்றுட்டு எழுந்திருப்பாங்க. போந்திதா எழுந்திரிச்சு போக ரெடி ஆவாங்க. அப்போது கால் தடுக்கி கீழே மறுபடி விழுவாங்க. அப்போது அனித் சொல்லுவாங்க, நான் எதுவுமே செய்யலைன்னு ரெண்டு கையையும் உயர்த்தி காட்டுவார். அப்போது போந்திதாவோட சாரி வந்து அனித்தோட ஷர்ட்டில் எங்கேயோ சிக்கிப்பட்டிருக்கும், அதை அனிருத் எடுத்து விடுவார். பார்த்தியா எங்களை சூழ்நிலை கூட பிரிக்க விரும்பலை என்று சொல்லுவார். அப்போ போந்திதா சொல்லுவாங்க, இப்போ என்ன கூப்பிட்றாங்க, நான் இப்போ கண்டிப்பாக போய் தான் ஆகணும் என்று சொல்ல அப்போ அனிருத் சொல்லுவார், அப்படின்னா நாங்கள் ஒன்று பண்ணலாம், இங்கேருந்து ஏதாவது விலை உயர்ந்த பொருளை திருடலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு க்ரைமை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம், அப்படி செய்கிறப்ப எங்கள் ரெண்டு பேரையும் ஒன்றா கை விலங்கு போட்டு அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, அப்புறம் நம்மளை ஒன்றாவே கொண்டு போயிட்டு சிறையில் வச்சுருவாங்க, அப்புறம் எங்களை யாராலுமே பிரிக்க முடியாது, நாங்கள் எங்கே போனாலும் ஒன்றாவே போகலாம், ஒன்றாக்கி வரலாம்னு சொல்லுவார். போந்திதா சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.